வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவஜெயன். பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று முருகன் கோயில் ஒன்றை பற்றி பார்த்துருப்பீங்க, அதுக்கு முதல் நாள் பெரிய குளம் வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த தொடர்ந்து வந்த வீடியோட தொடர்ச்சி தான் இது. இன்றைக்கு வந்து நாங்கள் அடுக்குப்பாறை என்ற இடத்துக்கு போகிறோம். அடுக்குப்பாறை என்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில், அதாவது ட்ரிங்கோ கேம்பஸுக்கு போகிற தொங்கலில் இருக்குது. நாங்கள் ட்ரிங்கோ கேம்பஸையும் தாண்டி தான் போகிறோம். போகிற வழியில் ட்ரிங்கோ கேம்பஸ் இருக்குது, நான் உங்களுக்கு ட்ரிங்கோ கேம்பஸையும் காட்டி கொண்டு போகிறேன். உள்ளுக்குள்ளே போய் காட்டிடலாது, என்ன உள்ளுக்குள்ளே போய் காட்டணுமெண்டா பெர்மிஷன் எடுக்கணும். நான் ட்ரிங்கோமலை கேம்பஸில் என்ட்ரன்ஸை காட்டி கொண்டு அப்படியே நேராக போகிறேன். இங்கேருந்து பார்க்கக்குள்ளேயே தெரியுது ட்ரிங்கோமலை கேம்பஸ் என்ட்ரன்ஸ், காட்டுற பாருங்கள். பாருங்கள், இதுதான் ட்ரிங்கோமலை கேம்பஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், கேம்பஸுக்கு போகிற பஸ்ஸுகள் எல்லாம் வெளியில் நிற்கிது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ், பார்த்துக்கொள்ளுங்கள் கேம்பஸ் எப்படி இருக்குண்டு. பக்கத்துலேயே ஒரு பிஓசி ஏடிஎம் ஒன்று இருக்குது. இதுதான் ட்ரிங்கோமலை கேம்பஸ், பாருங்கள். உள்ளுக்குள்ளே இருக்கிற பில்டிங்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நாங்கள் இப்போ அடுக்குப்பாறை என்ற இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். முன்னுக்கு மாடுகளெல்லாம் நிற்கிது பாருங்கள். ரெண்டைக்காவது ஒரு நாள் எங்களோட யூடியூப் சேனல் ஃபேமஸ் ஆகி அப்போ எங்களுக்கு உள்ளே போய் வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சா அன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த கேம்பஸை சுற்றி காட்டுறேன். சரி வாங்க, நாங்கள் வந்த வேலையை முதல் பார்ப்போம். அடுக்குப்பாறைக்கு தான் போகிறோம், வாங்க அடுக்குப்பாறையை போய் பார்ப்போம். இதுதான் இன்னொரு என்ட்ரன்ஸ் திருவண்ணாமலை கேம்பஸில், பார்த்துக்கொள்ளுங்கள். இதில் பாருங்கள், கிரேவல் மலையெல்லாம் கிரேவல் எல்லாம் பட்டி எடுத்திருக்காங்க. நினைக்கிறேன் இதுதான் கேம்பஸில் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு போட்டிருக்காங்க. குவார்ட்டர்ஸாக இருக்கலாம் லெக்சர்ஸில். அங்கால பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கடற்கரை தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பில்டிங் ஒன்று கட்டுறாங்க, என்ன பில்டிங்னு தெரியல. இந்த வீடியோ பார்க்குறாங்களுக்கு இது என்ன பில்டிங்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க அடுக்குப்பாறையை போய் பார்ப்போம். பாருங்கள் அடுக்குப்பாறைக்கு போகிற ரோடு எப்படி இருக்காங்க. முதல் வரத்தில் கிரேவல் ரோடாக இருந்தது, இப்போ காபட்டெல்லாம் போட்டு நல்லா இருக்குது. நானும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷத்துக்கு கூட தான் நினைக்கல வந்து, இப்போ வாரேன்னு பார்க்கவே நல்லா இருக்குது. ரோடெல்லாம் செம்மையாக இருக்குது. இது வந்து ஒரு கோயிலுக்கு சொந்தமான இடம்னு போட்டிருக்காங்க. வர்ற வழியில் நாங்கள் இதுக்கெல்லாம் போகிறோம். இதுக்கெல்லாம் போனாலும் கடற்கரை வரும். இன்னொரு பக்கமும் இருக்குது, ஏழு மண்டனா அந்த பக்கத்தில் எங்களுடைய கடற்கரையை காட்டுறேன். நிறைய பேர் இங்கேயும் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க, ஃபன் எடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இடம் தான் இது, பார்க்க நல்லா இருக்கும். வாங்க பாருங்கள், ஒரு போட் ஒன்று போகுது. அந்த போட் உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன். பாருங்கள் கடல் எப்படி இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. பக்கத்தில் ஏதோ ஃபேக்ட்ரி இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் என்ன ஃபேக்ட்ரின்னு தான் தெரியலை. பாருங்கள் எப்படி இருக்குண்டி. நாகதாளி மரம் இருக்குது, நாகதாளின்னு தான் நிற்கிறேன். இதில் ஒரு பழம் ஒன்று இருக்கும், அந்த பழம் சாப்பிட்லாம். ஆனால் பழத்தொண்டையும் காணலை, எல்லாமே காய் தான் கிடக்கு. இதுதான் அந்த காய், இது பழுத்தா சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. பாவம், இறங்கி பாப்போம் எப்படி இருக்குதுண்டு. இவரை பேர் தான் நிதுஜன், பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து ரெண்டு வீடியோவில் இவர் என்னோட நினைக்கிறார். என்ன விஷயம் பண்ணால், மொத்தமாக இதையும் சேர்த்து மூன்று வீடியோ, மூன்று வீடியோமே ஒரே நாள் தான் நாங்கள் பதிவு செஞ்சாங்க. மூன்று வீடியோவையும் உண்டா போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் மூன்று வீடியோவும் பிரித்து பிரித்து தனித்தனியாக போடுறோம். அப்போயும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் அதேமாதிரி நீங்கள் இந்த நான் கதைக்கிறத கேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரி வாங்க அடுக்குப்பாறையை போய் பார்ப்போம். இதைத்தான் அடுக்குப்பாறை என்று சொல்லுவாங்க. ஓடிடும் கிட்ட போகல, அந்த பாறையில் சின்ன சின்ன நண்டுகள் நிற்கிது. ஆனால் நாங்கள் கிட்ட போகிறதுக்குள்ளே ஓடிடும் நினைக்கிறேன். பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பாருங்கள் அதில் சின்ன சின்ன நண்டுகள் ஓடிக்கொண்டிருக்குது. பாருங்கள் அதில் எப்படி அடிக்குதுண்டு. இந்த பாறை அமைப்பே ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் இப்படியான பாறை அமைப்பை நான் பருத்தி துறையில் பார்த்துருக்கேன். அங்கேயும் ஒரு நல்ல தண்ணி என்று ஒரு இடம் இருக்குது, நல்ல தண்ணி வார இடம் ஒன்று இருக்குது கடற்கரை பக்கத்தில். இதே மாதிரி இருக்கும் அங்கே இப்படியான பாறையை நான் பார்த்துருக்கேன். பாருங்கள் இந்த பாறை எப்படி இருக்குண்டு, நல்லா செம்மையாக இருக்குது.
பார்க்கவே ஒரு நல்ல ஒரு இடம் தான். சனி ஞாயிறுனா இங்கே பக்கம் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும், வேண்டா இங்கே இருக்க இளைஞர்கள் எல்லாம் வந்து ஃபன் எடுக்கிறதுக்கு இங்கே வந்துடுவாங்க, அதால் இங்கே கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். மற்றும்படி நாளில் பெருசாக இருக்காது. கடல் அரிப்பை தடுக்கிறதுக்காண்டி கல்லுகளை கொண்டு வந்து கொட்டியிருக்கிறாங்க பாருங்கள். உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம், மனதுக்கு நிம்மதியான ஒரு இடம் பாருங்கள். இப்படியான இடம் உண்டு. இஞ்சால் எங்கே போகுதுன்னு தெரியல, இந்த ஒரு ஓட மாதிரி போகுது, போய் பார்ப்போம் அங்கால என்ன இருக்குண்டு. அங்காலையும் கடற்கரைண்டு தான் நிற்கிறேன். ஓ, இங்காலையும் கடற்கரை தான் பாருங்கள். இங்கால எப்படி இருக்குண்டு. இந்த பாறைக்கு பக்கத்தில் பெரிய பெரிய நண்டுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாமே எங்களை கண்ணனும் ஓடுது பாருங்கள். எப்படி இருக்குது, கட்டாயம் கடல் அடித்து தண்ணி படும் நினைக்கிறேன். பெரிய அளவு வந்ததுன்னா எங்களுக்கு தண்ணி படும் பாருங்கள். அங்கே பாறை அமைப்பெல்லாம் எப்படி இருக்குண்டு, பார்க்கவே நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோத்துக்கு இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பாறை அமைப்புகள் இருக்கிறபடியே தான் இங்கெல்லாம் தண்ணி வராமல் இருக்குது. இல்லை மண்ணாக இருந்தால் நான் நினைக்கிறேன் எப்படியும் தண்ணி உள்ளே வந்திருக்கும் பாருங்கள். வானமெல்லாம் எப்படி இருக்குண்டு, கிட்டத்தட்ட மழை பெய்கிற மாதிரியே கிளைமேட்டில் இருக்குது பாருங்கள். தும்பி பூச்சி பறக்குது. வாங்க அங்கால பக்கம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இஞ்சால பக்கம் பார்ப்போம்னு வந்தால் நாகதாளி மரம் இருக்குது, ஆனால் காய் தான் இருக்குது, பழமுண்டையும் காணலை. இதுதான் அந்த காய், பழுத்தா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும், சிகப்பு கலரில் இருக்கும். அதைத்தான் பார்த்தனா ஒரு பழமும் இல்லை. சரி பாருங்கள் இந்த கடற்கரை எப்படி இருக்குண்டு. அங்கே பாருங்கள் பாறைகள் எல்லாம் எப்படி இருக்குண்டு. அந்த அடுக்கடுக்காக இருக்கிற வழியாக இதுக்கு சில வேலை அடுக்கு பாறை என்று பேர் வந்திருக்கலாம் இந்த இடத்துக்கு. ஆனால் அதுதான் காரணமாக தெரியல, வேறு எதுவும் காரணமாக தெரியல. பாருங்கள் பாறை எப்படி இருக்குண்டு. இஞ்சால் இதுக்குள்ளே மண்ணெல்லாம் அரைச்சி போய் இந்த மேலால் அப்படியே உடஞ்சி விழுந்துட்டுது. கடல் நல்ல ஆக்ரோஷமாக தான் இருக்குது. சின்ன சின்ன நண்டுகள் நிறைய நிற்குது இந்த பாறைகளுக்குள்ள. மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குண்டு, சின்ன சின்னையில் பார்க்க நல்லா இருக்குது. இங்கால ஃபேக்ட்ரியோ என்னவோ தெரியல, பெரிய இதுகளெல்லாம் அடித்து வச்சுருக்காங்க. நல்ல பனைமரம் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த பக்கத்தாலையும் அப்படியே நடந்து போகலாம், போனால் இதே மாதிரி இடம் தான் இருக்குது. அங்கெல்லாம் மீன் பிடிச்சி கொண்டிருக்காங்க, குளிக்கிறாங்க போல் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கெல்லாம் குளிச்சு கொண்டிருக்காங்க, குளித்து சமைச்சு ஃபன் எடுக்கக்கூடிய மாதிரி இடம் தான் இது. இதோடு நான் இந்த வீடியோ நிறைய செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஓல் கொடுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களையும் ஷேர் பண்ணி சின்ன சப்போர்ட் ஒன்று தாங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய்.